ஆரோக்கியம் வாழ்வில் மிக மிக இன்றியமையாத ஒன்று. கடவுள் ஒரு சிலரை தவிர இந்த மண்ணுலகில் பிறக்கும் அனைவரையும் ஆரோக்கியத்துடன் தான் படைக்கிறார். ஆனால் அந்த ஆரோக்கியத்தை மனிதர்கள்தான் கெடுத்துக்கொள்கிறார்கள் தீய பழக்கம் வழியாக. இன்று 26/6/2021 வேர்ல்ட் ட்ரக் அடிக்ஸ் டே, அதாவது தீய பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கான நாள். அவர்கள் இந்த பழக்கத்திலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எதுவும் அளவோடு இருந்தால்தான் ஆரோக்கியம். ஒரு விஷயத்திற்கு அடிமையாகி போவது என்பது முற்றிலும் கொடிய ஒன்றாகும். அடிமைத்தனம் என்பது ஆல்கஹால், புகையிலை, மதுபானங்கள் போன்றவற்றின் மீது உண்டாகிறது. இந்த அடிமைத்தனத்தினால் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதிகப்படியான தீமைகள் உண்டாகின்றன. இத்தகைய தீமைகளை கொடுக்கும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டு வரவே முடியாது என்பது எல்லாம் ஒன்றுமில்லை. கட்டாயமாக நீங்கள் நினைத்தால் இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒரு சிலர் பொழுதுபோக்கிற்காக இதை ஆரம்பித்துவிட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறார்கள். எவ்வாறு அந்த அடிமை பழக்கத்திலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த போதைக்கு அடிமையாதல் உங்களை எந்த விதத்தில் எல்லாம் பாதித்துள்ளது என்பதை பற்றி முழுமையாக ஒரு பேப்பரில் எழுதுங்கள். உங்களது உறவுகளில் இதனால் உண்டான பிரச்சனைகள், போதை பழக்கத்தால் உடலில் உண்டான ஆரோக்கிய பிரச்சனைகள், நிதி பிரச்சனைகள், போதை பழக்கத்தில் உள்ள உங்களை பிறர் எவ்வாறு அவமதிக்கிறார்கள், உங்களது மரியாதை சமூகத்தில் குறைந்துள்ள விதம், இதையெல்லாம் பற்றி நீங்களாகவே உணர்ந்து எழுதுங்கள். இதிலிருந்து நீங்கள் இதனால் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இழந்துள்ளீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். உங்களது ஆரோக்கியம், உறவுகள், பணம் போன்றவற்றில் நல்ல மாற்றம் தெரியும் என்கின்ற போது நீங்கள் போதை பழக்கத்தை கைவிடுவதில் தவறு ஒன்றும் இல்லை. போதை பழக்கத்தை விடுவதன் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் வருகிறது என்றால் அதனை விடலாம் அல்லவா? இதனை கைவிடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்யுங்கள். அது உங்களது பிறந்த நாள், திருமண நாள் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்று முடிவு செய்து நாளையே போதை பழக்கத்தை விடுவது எல்லாம் நடக்காத காரியம். ஒரு முறை போதையை விட்டுவிட்டால் இனி அந்த பழக்கம் வரவே கூடாது என்பதில் தீர்மானமாக இருங்கள். உங்களது நெருக்கமானவர்கள், மனைவி, நண்பர்கள் என பிறரது ஆதரவை நாடுங்கள். உங்களது நலனில் அக்கறை உள்ளவர்களுடன் பேசினால் உங்களுக்கு நல்ல மனநிலை உண்டாகும். நீங்கள் மீண்டும் போதையை நாடும் சூழ்நிலை வரும்போது எல்லாம் அவர்களின் துணை உங்களுக்கு தேவைப்படலாம். மருத்துவரின் ஆலோசனை பெறுவதும் சிறந்த தீர்வாக இருக்கும். முழுமையாக ஒரு விஷயத்தை கைவிடுவது என்பது நிச்சயமான ஒன்று அல்ல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதனை குறைத்து கொள்ளலாம். உங்களது வாழும் சூழலை மாற்றியமைக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். பாடல் கேளுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அடிக்கடி வழிபாட்டில் ஈடுபடுங்கள். உங்களுடைய குடும்பத்தினருடன் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். அது உங்களுக்கு அதிகமான மனநிறைவை தரும். உங்களுக்கு பிடித்த ஓவியங்களை வரையுங்கள். யோகா வகுப்புக்கு செல்லுங்கள். இதன் மூலமாக நிச்சயமாக உங்களது மனதும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்வில் நல்ல மாற்றம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு உபயோகமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் இணைந்திருங்கள் உங்கள் இங்கிலீஷ் குயின்ஸ் தமிழ் இன்ஃபோ அன்விலாஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.